ஆண்டவரின் திருவார்த்தைக்காக எல்லா தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபமாடுவோம். ஆனந்தமாய் இன்ப காணா ஏகிடுவேன் துய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஆனந்தமாய் இன்ப காணா ஏகிடுவேன் துய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும் நாதன் என் சுயின் நாடிருப்பார். நாளுக்கு நாள் தமாய் என்னை தாங்கிடும் எத்தனை பாடுவோமே சுயின் நாடிருப்பார். ஆனந்தமா காணா ஏகிடுவே துய பிதாவின் மோகம் தரிசிப்பே. ஆனந்தமா வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே ஓதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன் எதற்குமே ஓதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவே ஆனந்தமாய் இன்ப காணான் ஏகிடுவேன் துய பிதாவின் நோக தரிசிப்பே. ஆனந்தமாய் எங்களோடு பேசும் கர்த்தாவே, உமது கரத்திலே எங்கள் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தாவியானவரை நீர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5:15-16 வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிற விசேஷித்த ஒரு செய்தி இந்த நாளிலே நாம் கவனத்தில் வைப்போம். அதற்கு முன்பு இந்த எபேசியர் நிருபத்தின் பின்னணியை கொஞ்சம் மனசில் வைக்கணும். நான் அடிக்கடி சொல்வது போல ஒரு வசனத்தை முழுமையாய் அறிந்து கொள்வதற்கு அந்த நிருபத்தை புத்தகத்தை அல்லது அந்த அதிகாரத்தை நம்ம தெளிவாய் வாசித்து பின்னணியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த எபேசியர் நிருபத்தின் பின்னணி என்னன்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த பவுலடிகள் தனது 2வது மிஷினரி பயணத்தின் பொழுது எபேசு பட்டணத்துக்கு வந்தார். சில காலம் அங்கே தங்கியிருந்து ஆக்கில்லா பிரிஸ்கில்லா போன்ற நல்ல விசுவாசிகளோடு தங்கியிருந்து மறுபடியும் புறப்பட்டு போய்விட்டார். தனது 3வது மிஷினரி பயணத்தின் பொழுது அவர் மறுபடியும் இதே எபேசு பட்டணத்துக்கு வந்தார். வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த பகுதியை சுற்றி திரிந்து ஆசியா முழுமைக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து எபேசுவில் ஒரு நல்ல சபையை ஸ்தாபித்தார். அவர் ஸ்தாபித்த சபை தான் இந்த எபேசு சபை. ஸ்தாபித்த பிறகு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு பிறகு ரோமாபுரி சிறையிலே சிறைபட்டு இருக்கிறார். சிறைபட்டிருந்த அந்த காலத்தில் கிட்டத்தட்ட கிபி 62 இந்த எபேசு சபைக்கு ரோமாபுரி சிறைச்சாலையில் இருந்து ஒரு நிருபத்தை எழுதினார். அந்த நிருபம் தான் இந்த எபேசியருக்கு எழுதின கடிதமாகிய நிருபம்.
இந்த நிருபத்தில் இந்த சபைக்கு தேவையான அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை ரொம்ப விவரமாக எழுதினார். அவர் எழுதின நிருபங்களிலே எபேசியருக்கு எழுதிய நிருபம் ரொம்ப விசேஷமானது. இந்த நிருபத்திலே தான் ரீஜெனரேஷன், ரிடம்ஷன், ஆக ரிகன்சிலேஷன் என்றெல்லாம் ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்தின ஒரு நிருபம் இந்த எபேசியர் நிருபம். இந்த நிருபத்தை இந்த சபையாருக்கு எழுதின அந்த ஆழமான சத்தியங்கள் இடையிலே தான் இந்த வசனத்தை அழுத்தமாக பதிவு செய்கிறார். என்ன? நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு காலங்களை பிரயோஜனப்படுத்துவது குறித்து அழுத்தம் பதிவு செய்கிறார். இப்போ நான் சொன்ன சரித்திரம் எல்லாம் நீங்கள் ரெண்டு மூணு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபேசியர் 3:1 கொஞ்சம் வாசிங்க. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியராய் இருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவி நிமித்தம் கட்டுண்டவனாய் இருக்கிறேன். கிறிஸ்து இயேசுவி நிமித்தம் நான் கட்டுண்டவனாய் ரோமாபுரி சிறையிலே இருக்கிறேன். 4:1. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் ஆக கட்டப்பட்டிருக்கிற சிறைப்பட்டிருக்கிற நான் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு எழுதுவார். 6:20 கூட நீங்கள் மனசில் வைங்க. இப்படி பவுலினால் ஸ்தாபிக்கப்பட்டு அந்த பவுலினால் இந்த திருச்சபைக்கு எழுதப்பட்ட நிருபம் தான் எபேசியர் நிருபம். இந்த எபேசு சபை ஸ்தாபிக்கப்பட்ட வரலாறு நீங்கள் அப்போஸ்தலர் 19:19 நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். இந்த நிருபத்தில் சொல்லும்பொழுது நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆக நாட்களை நீங்கள் கவனத்தில் வைத்து பிரயோஜனப்படுத்தணும். யாக்கோபு கொடுத்த நிருபத்தில் காலத்தை பிரயோஜனப்படுத்துவது குறித்து ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 4:13 சில வார்த்தைகளை வாசிங்க பார்க்கலாம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள், கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமற் போகிற புகையை போல் இருக்கிறதே. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியாதே அப்படின்னு ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை சொல்கிறாரு பாரு. அப்படின்னா இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள்னு பவுல் சொன்னது எவ்வளோ முக்கியம் பாரு. கத்தரி பிள்ளைகளே, அதைத்தான் யாக்கோபு சொல்கிறார். நாளைக்கு நடக்கிறது இன்னதுன்னு நமக்கு தெரியாதே. ஆகவே ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கிருபையாய் கொடுத்த நாட்கள், ஒவ்வொரு மணி நேரமும் கர்த்தர் கிருபையாய் கொடுத்தது. நான் என்ன சொல்லுகிறேன், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்த காலங்கள்ங்கிறது கர்த்தர் நமக்கு கொடுத்த வெகுமதி, கிஃப்ட். அந்த வெகுமதியை கவனமாக நீங்கள் கர்த்தருக்காக இன்வெஸ்ட் பண்ணணும். அவர் ஊழியத்துக்காக, அவர் காரியத்துக்காக, ஆவிக்குறி காரியங்களுக்காக இந்த நேரங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். தேவ சித்தத்தின்படி வாழ இன்வெஸ்ட் பண்ணணும். மட்டுமல்ல, காலத்தை நீங்கள் வீணடித்தால் அது ஒரு பாவம்ங்கிறதையும் நீ மனசில் வைக்கணும். நீங்கள் காலத்தை வீணடிக்கிறதும் பாவம். குறிப்பாக இந்த நாளிலே வாலிப சகோதர சகோதரிகள் விசேஷமாக அந்த செய்தி நல்லா கேட்கணும். கேட்டு காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். வீணாக செல்ஃபோனில் அதை பார்த்து இதை பார்த்து மணிக்கணக்காக நாள் கணக்காக நீங்கள் நேரத்தை செலவழித்து அந்த பாவத்துக்கு உட்படாதீங்க. ஆக நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. கவனமாக இருந்து கர்த்தர் கொடுத்த கிருபை நாட்களை கவனமாய் பயன்படுத்துங்கள். ஹாலலூயா. ஒரு பழமொழி சொல்லுகிறது, ஆக ஒருவன் நேரத்தை கொன்றால் சீக்கிரத்தை அந்த நேரம் இவனை கொன்றுவிடும். ஆக நேரத்தை வேஸ்ட் பண்ணினால் சீக்கிரமாக அந்த நேரமே இவன் வாழ்க்கை வேஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறார். ஆக இதெல்லாம் மனசில் வச்சு இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கணும். ஆக நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்தணும். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். இதிலிருந்து 3 வார்த்தைகளை உங்களுக்கு நான் முக்கியமாக அழுத்தமாக சொல்ல நான் விரும்புகிறேன். நாட்களை பிரயோஜனப்படுத்தணும்னா, முதலாவது, ஒவ்வொரு நாளையும் ஆண்டவரோடு நாம் தொடங்க வேணும். சங்கீதம் 119:147 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன். உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். இந்த பக்தன் சொல்றாரு, நான் அதிகாலையில் சத்தமிட்டேன், ஜெபித்தேன். ஜெபித்து விட்டு
அவர் சத்தத்துக்கு காத்திருக்கிறேன், அவர் என்னோடு என்ன பேசுவாரோ என்று காத்திருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு நாளும் எப்படி துவங்கப்படணும்னா, நாம் ஆண்டவரோடு பேசணும், அவர் நம்மோடு பேசணும். ஆமே. இதுதான் இந்த வசனத்துக்கு அர்த்தம். ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் நாம் ஆண்டவரோடு பேசணும், அவர் பேசுகிற சத்தத்தை கேட்கணும். ஆக ஜபமும் வேத தியானமும், ஜபம்ங்கிறது நாம் ஆண்டவரோடு பேசுவது, வேத தியானங்கிறது கர்த்தர் நம்மோடு பேசுவார். இந்த ரெண்டுமே டூ வே கம்யூனிகேஷன், இது ரெண்டுமே நடக்கணும். நாம் அவரோடு பேசணும், அவர் நம்மோடு பேசணும். இப்படித்தான் ஒவ்வொரு நாளையும் நாம் துவக்கணும். அப்படி அந்த நாளை நீங்கள் துவக்கிவிட்டால், அடுத்து வருகிற ஒவ்வொரு மணி நேரமும் நமக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி அந்த நாளை தேவனோடு துவங்கிட்டா, அந்த நாளை தேவன் கரத்தில் எடுத்து விடுகிறார் பார். இன்றைக்கு உலகத்தில் அநேக மனிதர்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறார்கள். கல்வியாளர்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க, அரசியல்வாதிகள் பிஸியாக இருக்கிறார்கள், விஞ்ஞானிகள் பிஸியாக இருக்கிறார்கள், வியாபாரிகள் பிஸியாக இருக்கிறார்கள், ராத்திரியும் பகலும் பிஸியாக இருக்கிறாங்க. இருக்கட்டும், நல்லது தான், தேவை தான். ஆனால் இயேசு இல்லாமல், இயேசுவோடு ஒரு நாளை தொடங்காமல், எவ்வளவுதான் யார் பிஸியாக இருந்தாலும் அது வீணான பிஸி தான். ஆமென். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் இல்லாமல், இயேசுவை தேடாமல், எவ்வளவுதான் மனுஷன் உலகத்தில் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னு சொன்னால், அத்தனையும் வேஸ்ட்டுங்கிறத முதல்ல நீங்கள் மனசில் வைக்கணும். சில ஜிம்முக்கு போகலாம், உடற்பயிற்சி செய்வதற்கு, வாக்கிங் போகலாம், டியூஷன் போகலாம், பிள்ளைங்க மியூசிக் கற்றுக்கிடலாம், ஹிந்தி கிளாஸுக்கு போகலாம், போங்க, நல்லது தான், பிரச்சனை இல்லை. ஆனால் இயேசு இல்லாமல், இயேசுவை தேடாமல் இதையெல்லாம் நீங்கள் செஞ்சாலும் சரி, அதெல்லாம் வீணான பிஸி தான். அது கொஞ்ச காலத்துக்கு தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும். வேதாகமத்தில் நீங்கள் பாருங்கள், தேவ மனிதர்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளையும் தேவனோடு தொடங்கினார்கள். ஆகவே தான் அவர்கள் காரியங்கள் ஜெயமாக இருந்தது, அவர்கள் முடிவு மகிமையாக இருந்தது. தேவனோடு ஒவ்வொரு நாளை துவங்கின தேவ மனிதர்கள். ஆபிரகாம் கர்த்தருக்கு சிநேகிதன் அழைக்கப்பட்டவன். அவன் அதிகாலையிலே தேவனோடு தொடங்கியிருக்கிறான். ஆதியாகமம் 22 அதிகாரத்திலே நீங்கள் 3 வசனத்தை பார்த்து, அதிகாலையில் ஆபிரகாம் எழுந்து அவன் தேவ சத்தம் செய்ய புறப்பட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 28 அதிகாரத்திலே 18 வசனத்தை பாருங்க, யாக்கோபு அதிகாலையில் எழுந்து அந்த கல்லுக்கு அவன் எண்ணெய் வார்த்து அவன் அபிஷேகம் பண்ணி புறப்பட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். யோபு 1:5 வசனத்தை வாசித்து பாருங்கள், யோபு அதிகாலையில் இருந்து பலியிட்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். மோசே குறித்து நிறைய நம்ம வாசிக்கலாம். பக்தன் மோசே அதிகாலையில் எழும பழக்கம் உடையவர். யாத்திராகம் 24:4 வசனத்தை வாசித்து பாருங்க, அதிகாலையில் எழும் பழக்கம் மோசேக்கு இருந்தது. யோசுவா குறித்து வாசிக்கிற யோசுவா 3:1 வசனம், 6:12 வசனம் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பக்தன் யோசுவாவுடைய அந்த நாளை துவங்கின விதமே அதிகாலையில் தான். அதிகாலையிலும் பழக்கமுடையவன் யோசுவா. ஆனால் அதிகாலையில் எழும்பாத பொழுது ஆயி பட்டணத்தில் மிகப்பெரிய தோல்வி அடைந்தார் அப்படின்னு யோசுவா 7 நம்ம பார்க்கிறோம். சாமுவேல் 1 Samuel 15 வாசித்து பாங்க, 12 வசனம், அதிகாலையில் எழும்புகிற பழக்கம் சாமுவேலுக்கு இருந்தது. தாவீதை குறித்து நம்ம பார்க்குறோம், சங்கீதம் 57:8 வாசித்து பாருங்க, அவர் அதிகாலையில் இருந்து ஜெபிக்கிறவர் பக்தன் தாவீது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நேசிக்கிற, நமக்காக ஜீவனை கொடுத்த, நம்ம ரட்சித்த நமது நேசர் ஆண்டவர் இயேசு அதிக இருட்டோடு எழுந்து போய் வனாந்தரத்தில் ஜபம் பண்ணினார், பிதாவின் முகத்தை தேடினார்னு பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷம் 1:35 வசனம் கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு, வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய், அங்கே ஜபம் பண்ணினார், பார்த்தீங்களா. ஆண்டவர் இயேசுவே அதிகாலையில் ஒரு நாளை ஆக பிதாவோடு துவக்கினார். ஆகவே தான் அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார்.
மார்க் 7 அதிகாரம் 37 வார்த்தை சொல்கிறது, அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று ஜனங்கள் மென்மேலும் ஆச்சரியப்பட்டார். ஏன்னா ஆண்டவர் இயேசு ஒரு நாளே பிதாவோடு துவக்கினார். ஆகவே தனது வெற்றி அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிற. ஒரு நாளை நீங்கள் தேவனோடு இயேசுவோடு துவங்கும் பொழுது அந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த நாளில் வர இருக்கிற இழப்புகள் வராது, நஷ்டம் வராது, தோல்விகள் வராது. சாத்தான் உங்களை மேற்கொள்ள கத்த இடம் தர மாட்டார். அந்த நாளை ஆண்டவரோடு துவக்கிவிட்டு அந்த நாளை ஆண்டவர் கருத்தில் எடுத்துக்கொள்கிறார். அந்த நாள் தான் அந்த நாளுக்காக கவலைப்படுமே தவிர நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இப்பெல்லாம் இந்த சத்தியத்தை கேட்க மனசு இல்லை மக்களுக்கு. இப்பெல்லாம் இன்னும் பரியாசம் செய்கிறாங்க, அதிகால ஜபத்தை பரியாசம் பண்ணுற கூட்டம் எழும்பு விட்டது வாட்ஸ்அப்பில். கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. ஜபம் வேண்டாங்கிறதும் உபவாசம் வேண்டாங்கிறதும் அதிகால ஜபம் தேவையில்லை என்று சொல்லுகிற ஒரு பொல்லாத கூட்டம் புறப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு செவி கொடுத்து இழந்துடாதீங்க, கவனமாக இருங்க. இதோட இன்னும் மோசமாக தான் நாட்கள் வரும். ஆகவே கர்த்தனுக்கு சொல்லுகிறார், நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளையும் அதிகாலையில் தேவனோடு துவங்குங்க. ஜபத்திலும் வேத தியானத்திலும் கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்று உங்களுக்கு குறைவாக இருப்பதே இல்லை. ஹல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவான். நீதிமொழிகள் 8 வாசிக்கிற, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். இது வேத வசனம். ஆண்டவர் தமது பிள்ளைகளோடு பேசுகிற நேரமே அதிகாலை தாங்க. ஏசாயா 50:4 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். 50:4, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தை சொல்ல, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல, நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளைய காலைதோறும் எழுப்பி கற்றுக் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். பார்த்தீங்களா, அப்போ ஆண்டவர் ஒரு தேவ பிள்ளையை சந்திக்கிற நேரம் அதிகாலை நேரம். வாலிப தம்பிக்கு வாலிப தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் சந்திக்க உங்களை ஆசீர்வதிக்கிற நேரம் அதிகாலை நேரம். ஆக அந்த நேரத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடாது. ஆக அதிகாலை எழும்புற பழக்கம் வேணும் உங்களுக்கு. அப்படி எழுந்தி ஜபம் பண்ணி பாருங்கள். 3 செய்யுங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையே தலகடம் மாறிடும். ஹல்லேலூயா. ஆதி சபை அதிகாலையில் தேவனை தேடி இருக்குங்க. ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் அற்புத சர்வசாதாரணமாக நடந்தது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அதிகாலையில் தேவனை தேடினார்கள் ஆதி சபையார். அப்போஸ்தலர் 5:21 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். பார்த்தீங்களா, இப்போ ஆதி சபை அதிகாலையில் தேவாலயத்தில் கூடியிருக்காங்களே. அதை விட நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய போதகத்தை கேட்பதற்கு ஜனங்கள் எப்போ கூடினாங்களா? லூக்கா சுவிசேஷம் 21:38 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். அதிகாலமே இயேசு இடத்துல வருவார்கள். பாருங்க, அதிகாலையில் அவர் சத்தத்தை கேட்க வந்த கூட்டம். ஏன் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன்னா, இன்றைக்கு இந்த அனுபவம் ஆதி அனுபவம் இன்றைக்கி இல்லை. அது கேட்டது போல பிரசங்கிக்கிற கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள் பக்க வழியாக நுழைந்தவர்கள் நுழைஞ்சிருக்கிறாங்க. கள்ள சகோதரர்கள் கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. வேதம் முழுவதும் நீங்கள் இதை பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவரே மோசையை பார்த்து என்ன சொல்கிறாரு? யாத்திரா 34:2 வாசிங்க பார்க்கலாம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். மோசே கூப்பிடுற, மோசே என்னை வந்து பாருப்பா, நீ கொடுமுடியில் என்னை வந்து பார். எப்போ வந்து பார்க்கணும்? மாலையில் அல்ல, மத்தியானத்தில் அல்ல, காலமே நீ வந்து என் முகத்தை நீ தரிசிக்க வேணும். ஆண்டவருக்கு விருப்பம் தமது தாசர்கள் கத்திரி பிள்ளைகள் அதிகாலையில் அவர் முகத்தை தேட வேணும்.
அப்படி தேடினவர்களை ஆசீர்வதித்தார். என்னெல்லாம் ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. 46 சங்கீதத்தில் 5 வசனத்தை வாசித்து பார்த்துங்க. அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணுவாராம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ பிள்ளைகளை பார்த்து அதிகாலையிலே முகத்தை தேடி ஜெபம் பண்ணி காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அதிகாலையில் உங்களுக்கு சகாயம் உண்டாகும். ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்கிற தெய்வம் உங்கள் அதிகாலை ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிற உங்கள் நல்ல பழக்கத்துக்குரிய பலனை தருவார். எல்லா இருளின் சக்திகள் அகன்று போகும், வெளிச்சம் உண்டாகும், பிரகாசத்தை தருவார். உங்கள் அதிகாலை ஜெபம் வீணாய் போறதில்லை. நிச்சயமா சொல்லுகிறேன், ஓ எல்லா கட்டுகளை கத்த உடைச்சு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து அதிகாலையில் தேடுகிறவன் கண்டடைவன் சொன்ன வார்த்தை நிறைவேற்றுவார். விசுவாசித்தா தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். அதிகாலையில் சகாயம் பண்ணுகிற தேவன், அதிகாலையில் நமக்கு உதவி செய்கிறவன். ஏன் அதிகாலையில் தேடணுமா? இன்னொரு வசனம் ரொம்ப முக்கியம் நமக்கு. யோசுவா 3 4 கொஞ்சம் வாசிக்கும் பார்க்கலாம். உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். நீங்கள் ஒருபோதும் இந்த வழியா நீங்க போகல. யோசுவா இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொல்றார், நீங்க போகிற பாதை இதற்கு முன்பு கடந்து போகாத பாதை, கவனமாக இருங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கிற நாட்கள் நேரங்கள் நாம் இதுவரை கடந்து போகாத பாதையாக இருக்கலாம். என்ன நடக்கும் தெரியாது, அங்கே என்ன இருக்கிறது தெரியாது, இப்படி எதிர்காலம் இருண்டிருக்கலாம், எதிர்காலம் நமக்கு விளங்காதா இருக்கலாம். அதை மேற்கொள்ளணும்னா, அதை ஜெயிக்கணும்னா, உடைக்க வேண்டும் என்றால் தடை அகற்றுவதற்கு அதிகாலையில் அவர் முகத்தை நம்ம தேடணும். ஆமே. ஆகவே தான் இதை உணர்ந்த பக்தன் மோசே சொல்கிறாரு, யாத்ராகமம் 33:14-15 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே உமது சமூகம் எனக்கு முன்பாக செல்ல வேண்டும், இல்லாவிட்டால் நான் அங்கேருந்து போக மாட்டேன். ஏன்னா பாதை எனக்கு தெரியாது, என்ன நடக்க எனக்கு தெரியாது, மேற்கொள்ளக்கூடிய பலன் எனக்கு இல்லை, இது வனாந்தரம். ஆண்டவரே நீர் வராவிட்டால் நான் போக மாட்டேன். இப்போ ஏன் நம்ம அதிகால ஆண்டை தேடணும்னா, நமக்கு போகிற பாதை நமக்கு தெரியாது. ஆகவே தேவ பிள்ளைகள் அதிகாலையில் ஆண்டவர் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி வேதத்தை தியானம் பண்ணி அந்த பலத்தோடு போங்க. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லா கோணலானதை நான் செவ்வையாக்குவேன், ஓ தடைகளை அகற்றுவேன், வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்ப்பாளை முறித்து அந்தகாரத்தில் பொக்கிஷத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஹாலே லூயா. நீ காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உன் பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் நிரப்புகிற தேவன் வந்திருக்கிறார். ஹாலே லூயா. அதிகாலையில் தேடுகிற ஜெபிக்கிற அவர் முகத்தை தேடுகிற உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். எல்லா கோணலானவைகள் செவ்வையாய் மாறும், எல்லா சிக்கல்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்கி போகும். கர்த்தர் அதை பார்த்து கொள்வார், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், உங்களுக்குமாக அவர் கடந்து போவார். ஓ செங்கடல் ரெண்டாக பிளக்கும், யோர்தான் ரெண்டாக பிளக்கும், எப்படிப்பட்ட எரிகோ கோட்டையும் இயேசுவின் நாமத்தில் தரை மட்டமாகும். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க சும்மா இருப்பீங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், பயப்படாதீங்க. ஓ ஒவ்வொரு நாளை ஆண்டவரோடு துவக்குகிற ஓ உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வாரே தவிர கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிகள் கை உயர்த்தி ஆமே. அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரேவும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே, ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். ஆமே. எல்வா
இன்பத்தையெல்லாம் பிறர் காயம் மாற்ற வேண்டும் எல்வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும் ஆராதனை ஹல்லேலூயா சுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு அன்பர் ஏசுராஜனுக்கு ஆவியான தேவனுக்கு ஒரு கத்திரி தாசன் விதமாக சொன்னார். கொரியாவில் இருக்கிற மிகப்பெரிய திருச்சபையின் போதகர் டாக்டர் பால்யாங்கிச்சோ அவருடைய திருச்சபை பெரிய அளவில் கட்டப்பட்டதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அவர் இரவு 7 மணிக்கு உறங்க போய்விடுவாராம், அதிகாலை 2 மணிக்கு எழும்பி விடுவார், 2 மணியிலேருந்து 9 மணி வரையிலும் ஜபம் பண்ணுவாராம். 7 மணிக்கு படுக்க போவார், 2 மணிக்கு எழும்பி 9 மணி வரையிலும் அவ்வளவு நேரம் ஜபம் பண்ணுவாராப்பார். அவரை பார்த்து ஒரு தேவ மனுஷன் கேட்டார், என்னையா ரகசியம் உங்களுடைய ஊழியம் கட்டப்பட்டதுக்கு? அவருடைய டைரி எடுத்து கொடுத்தாராம், இதை பாருன்னு. அந்த வந்தவர் டைரி எடுத்து பார்த்தா அதில் எழுதியிருந்தார், என்ன? ப்ரேயர் ப்ரேயர் ப்ரேயர், ஜபம் ஜபம் ஜபம், அதுதான் ரகசியம். 7 மணிக்கு படுக்க போய் 2 மணிக்கு எழுந்து 9 மணி ஜபம் பண்ணார்னா, நம்ம 7 மணிக்கு படுக்க போவோம் அது நடக்கும், 9 மணி வரையிலும் தூங்குவோம். ஆக ஒரு நாளை தேவனோடு தொடங்குங்கள், அந்த நாளை தேவன் கரத்தில் எடுத்து விடுவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது, இந்த நாட்களை குறித்து பேசும்பொழுது பிரசங்கி ரொம்ப நல்லாவே எழுதுவார். சாலமோன் ஞானி, பிரசங்கி 11:7-9 கொஞ்சம் வாசிக்கி பார்க்கலாம். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் ஆமே, மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். இருளின் நாட்களை நினைக்க வேண்டும், அவைகள் அநேகமா இருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயை மாயை. வாலிபனே வாலிபனே, இளமையிலே சந்தோஷப்படு, உன் இளமையிலே நீ சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சாலமோன் தன்னுடைய அனுபவத்திலே அறிவிலே அநேக காரியங்களை குறித்து நீதிமொழிகளிலேயும் பிரசங்கின் புஸ்தகத்தை ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறார். அத்தனை விசேஷித்த ஞானம் அறிவு சாலமோனுக்கு இருந்தது. அவர் என்னெல்லாம் எழுதியிருக்காருன்னு பார்த்து ஆச்சரியமாக இருக்கும். வியாபாரத்தை குறித்து எழுதியிருக்கிறார், திருமணத்தை குறித்து எழுதியிருக்கிறார், அடிந்து போகிற காரியத்தை குறித்து எழுதியிருக்கிறார், தீய நட்பை குறித்து எழுதியிருக்கிறார், ஆண்டவருக்கு பயப்படுவது குறித்து எழுதியிருக்கிறார். ஆக சுய அடக்கம் செல்ஃப் கண்ட்ரோல், சுய இச்சை அடக்கத்தை குறித்து எழுதியிருக்கிறார், குடிகாரலை குறித்து எழுதியிருக்கிறார், நட்பை குறித்து எழுதியிருக்கிறார், நாவை குறித்து எழுதியிருக்கிறார். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு. ரொம்ப ஆச்சரியம், அவ்வளவு விஷயங்களை எழுதியிருக்கிறார். ராஜாங்கத்தை குறித்து எழுதியிருக்கிறார், குடும்பத்தை குறித்து எழுதியிருக்கிறார், சிறு பிராணிகள் பெரிய பிராணிகள் முதற்கொண்டு ஊர்வன நடப்பன எல்லாவற்றையும் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதின இந்த சாலமோன் ஞானி இங்கே வாலிபர்களுக்கு என்ன சொல்கிறாரு பாருங்க, ரொம்ப எச்சரிப்பான வார்த்தைங்க. வாசி கேட்டேன் பாருங்க, மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியாயிருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும், அவைகள் அநேகமாக இருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பொறிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும்
இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு காரியத்தை சொல்றாருங்க விவரமா, அதில் நல்ல கவனிக்கணும் தேவ பிள்ளைகள். என்னென்ன முதல் காரியம், இந்த வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாமே நாம் அனுபவிப்பதற்காக அவர் கொடுத்தது தான். இந்த ஆசீர்வாதங்களை அனுபவிப்பது என்பதே அவருடைய அனுக்கிரகம் தான். அவருடைய அனுக்கிரகம் இல்லாமல் உலகத்தின் எந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கவே முடியாது. நம்ம இன்னைக்கு நிறைய பேருக்கு கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறான், ஆனால் அனுபவிக்க முடியல. அவனால் ஒரு டம்ளருக்கு மேலே ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்கக்கூடாது. அவன் ஆக உப்பு இருக்கக்கூடாது, ஸ்வீட் சேர்க்கக்கூடாது, ஆக இது என்ன சேர்க்கப்படாது, வெறும் கேழ்வரகு ரொட்டி தான் சாப்பிடணும். பல கோடி இருந்தும் அனுபவிக்க முடியல அவனால். அப்போ அனுபவிக்குங்கிறது ஆண்டவர் கொடுத்த அனுக்கிரகம். இப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்துறாரு, அனுபவிக்கத்தான் கொடுத்துருக்கிறா, அதுவே கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க, சில வசனத்தை மனசில் வைக்கணும். பிரசங்கி 2:24 வாசிங்க பார்க்கலாம். மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். பாத்தீங்களா, புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதுங்கிறது அவருடைய அனுக்கிரகம். புசித்து குடித்து அப்படின்னு சொன்னா குடித்துனா அந்த குடி இல்லை. இஸ்ரேல் தேசத்தில் அப்பமும் திராட்சை ரசமும் அவருடைய ஆகாரம், அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் பாருங்க, 3 பிரசங்கி 12 சில வார்த்தை வாசி பார்க்கலாம். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆக புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலன் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இன்னொரு வசனம் தான் தொடர்ந்து வாசிங்க. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோட ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. இன்னொரு வசனம் 5:18-19. இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. அடுத்த வசனமும், தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவனை அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அனுக்கிரகம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். ஆசீர்வாதங்கிறது அவருடைய அனுக்கிரகம். வேலை செய்யறது, வியாபாரம் செய்யறது, சம்பத்தியம் பண்றது, அதை புசிப்பதுங்கிறது அவருடைய அனுக்கிரகம். 1 Timothy 6:17 பவுல் எழுதுறாரு, சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவன், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை சம்பூர்ணமாக கொடுக்கிறாக. இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறது அவருடைய அனுக்கிரகம். அதே நேரத்தில் அடுத்த எச்சரிப்பு சத்தம் தான் ரொம்ப முக்கியம் நமக்கு. இதெல்லாம் ஓகே, வேலை செய்யுங்க, சம்பாத்தியம் பண்ணுங்க, நல்ல அனுபவிங்க, ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை நீ மறக்காத. இப்போ வாசிங்க பிரசங்க 11:9-10. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண் காட்சிகளிலும் நட ஆனாலும் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். என்பதை அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் ஆகவே இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. ஆக அந்த சஞ்சலத்தை கொண்டு வருகிற மாம்சத்தின் தீங்கையை நீ அகற்றி போடு. நீ சந்தோஷமா இரு. அதே நேரத்தில் நீ சந்தோஷமா இருக்கிற எந்தெந்த விஷயத்தை குறித்தும் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறக்காதப்பா. வாலிபர் நல்லா கவனிக்கணும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அனுபவிப்பது தப்பு இல்லை. செல்ஃபோன் இருக்கா, இருக்கட்டும். நல்ல காலேஜில் படிக்கிறீங்களா, இருக்கட்டும். நல்ல ஸ்கூலில் படிக்கிறீங்களா, இருக்கட்டும். நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க, அது ஆசீர்வாதம். இந்த சிலாக்கியங்கள் நமக்கு இருக்க இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகம் நமக்கு. எந்த அளவுக்கு சிலாக்கியம் அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு பொறுப்புகளும்
நமக்கு அதிகம். ஆமே. நான் சொன்னது விளங்குச்சா உங்களுக்கு? செல்போன் இங்கே காஸ்ட்லி, 100,000 செல்போன் வாங்கலாம், ஆனால் கணக்கு கொடுக்கணும். என்ன பயன்படுத்துகிறீங்க, எதை பார்க்குறீங்க, கணக்கு கொடுக்க வேண்டும். பணம் இருக்கிறதா இருக்கட்டும், நல்லது தான், அந்த பணத்தை கொண்டு என்ன செய்கிறீங்க, கணக்கு கொடுக்கணும். நல்ல காலேஜில் படிக்கலாம் நீங்கள், பெரிய பெரிய காலேஜில் படிக்கலாம், வசதியான வீட்டில் இருக்கலாம் நீங்கள், இருக்கட்டும், ஆனால் அங்கே என்ன செய்கிறீங்க, எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணுறீங்க, அந்த பணத்தை என்ன செய்கிறீங்க. ஆக அனுபவிப்பது அனுக்கரகம், அதே நேரத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் மறக்காதே. ஹல்லேலூயா. அவர் சொல்லிட்டு வாலிபர்களுக்கு சொல்கிறாரு இந்த 11:9, உன் இளமையில் சந்தோஷப்படு, வாலிபர் நாட்களில் உன் இறுதியை உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. இருதயத்தை கவனிச்சுக்க, கண்ணை குறித்து கவனமாக இரு, இருதயத்தையும் கண்களை குறித்து நீ கவனமாக இருக்கணும், இது ரெண்டு தான். ஆக நம்ம நியாயத்தில் கொண்டு நிறுத்தம். அதனால தான் எழுதுறாரு பாருங்க, எல்லா காவலோடும் நீதிமொழிகள் 4:23 உன் இருதயத்தை நீ காத்துக்கொள். எருமையா 17:9 வாசிக்கிறோம், இருதயமே மகா கெடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கிறது. அந்த இருதயத்தை குறித்து கவனமாக இருக்கணும். ஆண்டவர் இயேசு சொன்னார் மத்தேயு 5:27-30 வரையிலும், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோடு விபச்சாரம் செய்து ஆயிற்று. ஆகவே உன் கண் உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, உன் கை உனக்கு இடல் உண்டாக்கினால் தரித்து போடு. கண்ணில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணு, கையில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணு. கைக்கு ஆப்ரேஷன் வேணும், கண்ணுக்கு ஆப்ரேஷன் வேணும், காலுக்கு ஆப்ரேஷன் வேணும். ஆகவே இருதயத்தை குறித்து கவனமாக இரு, கண்ணை குறித்து கவனமாக இரு. வாலிப தம்பி தங்கச்சி கத்த சொல்கிறாரு, ஆக நீ என்ன பார்க்குறீங்க, உங்கள் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், செல்ஃபோனில் கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அது உங்களுக்கு சலாக்கியம்தான், ஆனால் கணக்கு கொடுக்கணும், மறந்துடாதீங்க. அப்பா அம்மா பார்க்காம இருக்கலாம், யாரும் பார்க்காம, ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்க்காம இருக்கலாம், நீ தனிமையாக இருக்கும்போது ஆனால் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ கணக்கு கொடுக்க வேண்டும், உன் கண்ணின் காட்சியில் நட, ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை மறக்காத. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தை இதெல்லாம். சிம்சோன் உன் கண்ணை அலை விட்டுட்டான், விளைவு இருதையில் அவன் கண்ணை புடுங்கி பெலிஸ்தியரோடு மடிந்தான். சூரிய வெளிச்சம் என்று பேர் பெற்ற சிம்சோன் நியாயாதிபதியாய் அவன் ஆள துவங்கினானே தவிர முடிக்கல சார். தாவீது மகாபெரிய ராஜா தான், அவன் வாழ்க்கையில் ஒரு கருப்பு புள்ளிக்கு காரணம் உப்பரிகையில் தன் கண்களை அலைய விட்டதுனால. ஆகா நல்ல சோல்ஜர் அவன், ஆனால் எரிகோவில் தன் கண்களை அலைய விட்டு இருதயத்தை பாபிலோன் சால்வைக்கு ஒப்பு கொடுத்தான். அவனை அவன் குடும்பத்தையும் கல்லெறிந்து கொண்டு ஆகோரின் பள்ளத்தாக்கு இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்கு. தேமாவை குறித்து பவுல் எழுதுறாரு, அவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல் நோக்கம் வைத்து கண் வைத்து என்னை விட்டு போயிட்டான். ரோமாபுரியின் செல்வங்கள், ரோமாபுரியின் ஆடை அலங்காரங்கள், அவனுடைய அத்தனை ரோமாபுரியுடைய நாகரிக கலாச்சாரத்து மேல் கண்ணை வைத்தான், தேமா போயிட்டான். இன்றைக்கு ஆண்டவர் இங்க இருக்கிற வாலிப தம்பி பார்த்து தங்கச்சி பார்த்து, உன் கண்களை காத்துக்கம்மா, உன் இருதயத்தை காத்துக்கொள், எல்லா காவலோட இருதயத்தை காத்துக்கொள் சகோதரி. வாலிப தம்பி கர்த்தனை பார்க்கிற உணர்வோடு நீ வாழணும். நாளைக்கு நடப்பது என்னதென்று அறியாயே. உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகர் என்னென்ன பிரதர், உன் வாலிப நாட்டில் உன் சிருஷ்டிகர் என்னென்ன சிருஷ்டர், உன்னை எதற்காக சிருஷ்டார், எதற்காக உருவாக்கி, எதற்காக மறுபடி சிருஷ்டித்தார், நீ அவருக்கு சாட்சியா இருக்கும்படி. ஆகவே ஆண்டவர் சொல்ல, உன் இருதயத்தோடு உடன்படிக்க பண்ணணும், உன் கண்களோடு இன்னைக்கு உடன்படிக்க பண்ணணும். ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த கண்களை ஆண்டவரே வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, ஆண்டவரே ஊழியத்தை செய்ய, அடுத்தவருக்கு அனுக்கிரகம் பண்ண நான் பயன்படுத்துவேன் சுவாமி. இனி தவறான காரியங்களை பார்க்க மாட்டேன், இனி தவறான காரியங்களை கேட்க மாட்டேன் என்று இருதயத்தோடு கண்களோடு உடன்படிக்க பண்ணு. பக்தன் சாலமோன், ஓ எத்தனை பெரிய ராஜா, அவன் எப்படி ஆண்டு அனுபவித்தவன், அவன் சொல்ற வார்த்தை, ஓ உன் இருதயத்தை குறித்து காலத்தை அறியாத வாலிபர்கள் இன்றைக்கு இருக்கிற நிலைமை பார்த்தா துயரமா இருக்குங்க. ரொம்ப எந்த நேரமும் செல்போன் தான்,
எந்த நேரமும் பாலிபர்கள் மட்டுமல்ல பெரியவர்களும் கர்த்தர் சொல்கிறார் இன்னைக்கு. எவ்வளோ நேரம் வேதத்துக்கு செலவழிக்கிறீங்க நீங்கள்? எவ்வளோ நேரம் நீங்கள் ஜபத்துக்கு செலவழிக்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த டீச்சிங் எல்லாம் ஓல்டஸ்ட் ஃபேஷன் நினைக்கிறீங்களா? நோ நோ நோ. ஒரு பறவை குறித்து நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன் சமீபத்தில். பான் ஸ்வாலோ அப்படின்னு ஒரு பறவை, பான் ஸ்வாலோ. அந்த பறவை அர்ஜென்டினாவிலிருந்து கலிஃபோர்னியாவுக்கு பறந்தே செல்லும். அந்த பறவைகள்லாம் கூட்டமாக அர்ஜென்டினாவிலிருந்து கலிஃபோர்னியாவுக்கு எவ்வளோ தூரம் நினைக்கிறீங்க? 8300 கிலோமீட்டர். 8300 கிலோமீட்டர் இந்த பறவைகள் பறந்தே போகுமா? என்ன விசேஷம்னா, இது பறந்து போகிற அந்த பகுதி நிலப்பரப்பு கிடையாது, முழுக்க முழுக்க சமுத்திரம், நீர்பரப்பு தான். எங்குமே இறங்கி இளைப்பாற முடியாது. அர்ஜென்டினாவில் தொடங்கினா கலிஃபோர்னியா தான் முடிக்கணும். 8300 கிலோமீட்டர் பறந்தே போகுமா பாரு. சில காலம் கலிஃபோர்னியாவில் இருந்து விட்டு மறுபடியும் 8300 கிலோமீட்டர் பறந்து அர்ஜென்டினாவுக்கு வருமா? அங்கே 16600 கிலோமீட்டர் இந்த பறவைகள் பறக்குது. இதில் விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இடையில சோர்வடைந்து விட்டால், அது பசி ஆயிட்டு, அது என்ன பண்ணுன்னா, அர்ஜென்டினாவிலிருந்து போகும்பொழுதே ஒரு சின்ன குச்சியை தன்னுடைய அலகில் கவிக்கிட்டே போகுமா. களைப்படையும் பொழுது, பசி எடுக்கும் பொழுது மேலே பறக்கிற அந்த பறவை அப்படியே தாழ வந்து சமுத்திரத்தை தண்ணீர் மேலே அந்த குச்சியை அப்படியே மிதக்க வச்சு அது மேலே நின்று இளைப்பாறிக்கிடும். அங்கே இருக்கிற மீன்களை கொத்தி சாப்பிட்டு பசி அறி மறுபடியும் பறக்க ஆரம்பிக்குமா? சாதாரண ஒரு பட்சிக்கு என்ன அறிவு பாருங்க. இந்த பறவைகள் இப்படி பறப்பதன் ஒரு விசேஷம் என்னன்னா, காலத்தை அறிந்து இந்த காலத்தில் புறப்பட்டால் அங்கே போய் சேருவோம், அந்த காலத்தில் அங்கேருந்து புறப்பட்டால் இங்கே சேருவோம், காலத்தை சரியாய் கணித்து பிரயாணப்பட்டு வெற்றியாய் போய் வருகிற ஒரு சாதாரண பட்சி பான் ஸ்வாலோ. சாதாரண இந்த ஒரு பறவைக்கே இந்த காலத்தை குறித்து அறிவு இருக்கிறதுனா, தேவ சாயல படைக்கப்பட்ட ரத்தத்தால் மீட்கப்பட்ட நமக்கு இந்த காலத்தை குறித்த அறிவு எவ்வளவு வேணுங்க. எரேமியா ரொம்ப துக்கத்தோடு சொல்லுவார், ஆகாயத்து நாரை முதலாய்த்தான் காலத்தை அறியும், என் ஜனங்களோ என் காலத்தை அறியாதிருக்கிறார்களே. கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம் எரேமியா அவன் புஸ்தகத்தில் 8:7 கர்த்தர் துக்கமாக சொன்ன வார்த்தை, பறவைய ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்து சொல்றாரு, ஆகாயத்தில் உள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், அறியும் காட்டுப்புறாவும் கொக்கும் தகைவலான் குருவியும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும், அறியும் என் ஜனங்களோ, என் ஜனங்களோ கர்த்தரின் நியாயத்தை அறியார்கள், கர்த்தருடைய நியாயத்தை அறியார்கள். நாரைக்கு தெரிகிறது, ஆகாயத்து பறவைக்கு தெரிகிறது என் காலம், ஆனால் ஏன் ஜனத்துக்கோ அந்த காலம் தெரியலையே, தெரியலையே. இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, காலத்தை வீணடிக்காதீங்க, டிலே பண்ணாதீங்க. டிலே தான் இதோட ஆபத்து நமக்கு, காலத்தை வீணடிக்கிறதோட டிலே. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம், ஓ இன்னொன்று விஷயத்தில் தவறி இருக்கிறேன், நாளைக்கு சரி பண்ணிடுறேன், அடுத்த வாரம் சரி பண்ணிடலான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் உணர்த்தினா தள்ளி போடாதீங்க. டூ லேட்டு தான் ரொம்ப ஆபத்து நமக்கு, ரொம்ப ஆபத்து. ஆக இன்றைக்கே ஒப்பு கொடுத்து என்னென்ன விஷயத்தில் தவறி இருக்கிறோம், இன்றைக்கே ரட்சணினால் இன்றைக்கு அனுக்கிரக காலம் ஒப்பு கொடுத்து பரிசுத்தம் அடைந்து, இனி நான் காலத்தை வீணடிக்க மாட்டேன்ப்பா என்று கர்த்தர் கிருபையாய் கொடுத்த ஒவ்வொரு மணி நேரத்தையும் ஆக கர்த்தருக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்க, பிரயோகப்படுத்துங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் தேவ பிள்ளைகளை பார்த்து, இந்த வருஷத்தில் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார், பிஸ்னஸ் ஆசீர்வதிப்பார், படிப்பை ஆசீர்வதிப்பார், உங்கள் ஊழியத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அப்பா தருவார். ஹல்லேலூயா. ஸ்பர்ஜன்ங்கிற மிகப்பெரிய பிரசங்கியார் சொல்றார், வாலிபத்தின் பாவங்கள் தான் வயோதிபத்தின் துக்கங்களுக்கு அடித்தளம். மறுபடியும் சொல்கிறேன், வாலிபத்தின் பாவங்கள் தான் முதிர் வயதான அல்லது வயோதிபத்தின் துக்கம் துயரங்களுக்கெல்லாம் அடித்தளம். இப்போ வாலிபத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் பின் நாட்கள் உங்களுக்கு வரும். ஆகவே விதைக்கிறத ஒழுங்காக விதைத்தா சரியாக இருக்க முடியும்.
மனதில் வைத்து காலத்தை வீணடிக்காதீங்க, டூ லேட் பண்ணாதீங்க, தாமதம் பண்ணாதீங்க. இன்றைக்கே ஒப்பு கொடுத்து பரிசுத்தம் அடைந்து தீர்மானம் எடுங்க. நான் விசுவாசிக்கிறேன் அப்பா உங்களை ஒருத்தரையும் கைவிடவே மாட்டார். நல்ல கையை உயர்த்திய ஹாலலோயா. காலையும் மாலைய வேளை கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலைய வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூத பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலை எவ்வேளையும் கர்த்த கருத்துடன் பாடிடுவே. எந்த மோகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொல்லதினாலே. நீங்க தாங்க பாடணும், கை தட்டி பாடுங்க. காலையும் மாலையும் வேளையும் கர்த்த கருத்துடன் பாடிடுவேன். ஆமென். சந்தோஷமா இருங்க. அதே நேரத்தில் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். அடுத்து பிரசங்கி இன்னொரு வார்த்தை சொல்கிறார். காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற விஷயத்தை குறித்து சொல்லும்போது பிரசங்கி 12:1 கொஞ்சம் வாசிங்க பார்க்குறோம். நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள். போதும். உன் வாலிப நாட்களில சிருஷ்டிகரை நினை. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, வாலிபர்களுக்கு தானே இது நினைக்கிறீங்களா? ஆனால் வயசை கேட்கும் போது மாத்திரம் எல்லாரும் நான் வாலிபதான்றோம் இல்லைங்களா? ஒருத்தர் வயசை கேட்ட வயசை சொல்ல மாட்டேன்ட்டாருங்க. அது ஒரு பழமொழி சொன்னார் பாஸ்டர், பெண்கிடத்தில் வயசை கேட்கக்கூடாது, ஆண்கிடத்தில் சம்பளத்தை கேட்கக்கூடாது. நான் சொல்கிறேன் எங்கேயுமே வயசை கேட்காதீங்கன்னாரு. எனக்கு ஷாக்காக போயிடுச்சு, இது என்ன வம்பா போச்சுன்னு. ஏன்னா என்றும் 16 அப்படியே இருக்கிற நினப்பு இருக்குது. அப்போ வாலிபனா உங்களுக்கும் தான் அது. வாலிப நாட்களிலே ஒரு சிருஷ்டிகரை நினை. இந்த வாலிப நாட்கள்ங்கிறது 11:7 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமும் மாமே. இது அர்த்தம் என்னன்னா, வாலிப நாட்கள் பிரகாசமான நாட்கள் அப்படின்னு எழுதுறார். வாலிப நாட்கள் பிரகாசமான நாட்கள். அடுத்து 8 என்ன சொல்றாரு பாருங்க. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். இருளின் நாட்களும் வரும். வாலிப நாட்கள் பிரகாசமான நாட்கள், ரொம்ப சந்தோஷமான நாட்கள். அதோடு போகிறதில்ல வாலிபனே, இருளின் நாட்களும் வரும். கவனமாயிரு. இருளின் நாட்கள் உனக்கு உண்டு. பிரகாசத்தின் நாட்களில் சந்தோஷப்படுகிற உனக்கு இருளின் நாட்கள் உண்டு. கவனம். இருளின் நாட்கள்னா வயது முதிர்ந்த நாட்கள், அதுதான் இருளின் நாட்கள்ங்க சொல்கிறார். தீங்கு நாட்கள் சொல்கிறாரு. அது உனக்கு வயசாக போகுதுப்பா. எப்போவுமே நீ வாலிபனாக இருக்க போகிறதில்லை, எப்போவுமே வாலிப நாட்களின் பிரகாசம் இருக்க போகிறதில்லை. உனக்கு வயசாகிக்கிட்டு இருக்கு. ஆக ஒரு நாள் உண்டு, நீ வயசாகி தள்ளாட போகிற அந்த நாளில் நீ ஒன்றும் செய்ய முடியாது. இந்த நாளில் ஜாக்கிரதையார் பழுத்தோலை பார்த்து குருத்தோலை சிரிச்சிச்சான். குருத்தோலை பழசாக போன பழுத்தோலை பார்த்து, நான் எவ்வளோ ஷேப்பாக இருக்கிறேன் பார்த்தியா, பாரு நீ எப்படி ஒடுங்கி போயிருக்கிறேன்னுச்சான். பழுத்த வாழை சொல்லித்தான், உனக்கும் ஒரு நாள் இந்த கதி வரணும். அதனால்
வாலிப நாட்கள் பிரகாசமான நாட்கள் இருக்கட்டும், ஆனால் இருளின் நாட்கள் உண்டு. வயசு முதிர்ந்த நாட்கள் வரப்போகுது, கவனமாறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரசங்கி 12 ரொம்ப விசேஷம் என்னன்னா, இந்த 2-7 வரையிலும் நிறைய பேருக்கு இது என்னன்னே விளங்காது. என்னென்னவோ சொல்லியிருப்பார் இதில் இல்லைங்களா. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததுக்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூணிப்போய் இயந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகனி வழியாக பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதுக்கு முன்னும், இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலில் கதவுகள் அடைபட்டு குறியின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாக்கிய கனிகளெல்லாம் அடங்கி போகாததுக்கு முன்னும், மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியில் பயங்கள் தோன்றி வாதமரம் பூ பூத்து வெட்டுக்கிளி பாரமாகி பசி தீவனமும் அற்று போகாததுக்கு முன்னும், மனுஷன் தன் நெத்திய வீட்டுக்கு போகிறதுனால துக்கம் கொண்டாடு வீதியில் தெரியாததுக்கு முன்னும், வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றினருக்கு சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனத்துக்கு மறுபடியும் போவதற்கு முன்னும். விளங்குச்சிங்களா என்ன சொல்கிறாருன்னா, வாலிபனே உனக்கு வயசாக போகுதுப்பா, வயசானா என்னெல்லாம் நடக்கும், அதுதான் இது. என்னெல்லாம் நடக்குமா கொஞ்சம் கவனிங்க. சூரிய சந்திரம் வெளிச்சம் நட்சத்திரம் அந்தகாரப்படாதுக்கு முன்னும் உன் கண்ணு மங்க போகுது, கண்ணு மங்கலாக போகுது. வீட்டு காவலாளிகள் தள்ளாடுவார்கள் அப்படின்னா, வீட்டு காவலாளினா நம்ம கை, கை தான் அந்த சரித்துக்கு காவலாளிகள். அந்த வீட்டு காவலாளிகள் தள்ளாட போடுறாங்க, கை தளரப்போகுது. 12:3 பாருங்க, பலசாலிகள் கூனிப்பாவார்கள். பலசாலினா கால்கள் தான் நமக்கு பலம், பலசாலிகள் கால்கள் தான். இந்த கால்களெல்லாம் தள்ளாட போகுது வயசாகிறதுனால, வாலிபனே கவனமாயிரு. எந்திரம் மறைக்கிறவள் கொஞ்சமானதுனால் அப்படின்னா, எந்திரனா பல்லு, உன் பல்லு கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சு ஒன்றுன்னா கடலை போகுது. பார்த்துக்க, இன்றைக்கி இருக்கிற மாதிரி 32 முத்து போல் இருக்காது. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகுது, ஒன்றுன்னா விழும், கவனமாயிரு. பலகலி வழியாய் பார்க்கிறவள் இருண்டு அப்படின்னா, உன் காது மந்தமாகும் கொஞ்சம் கொஞ்சமாக. வாலிபனே இயந்திர சத்தம் தாழ்ந்ததினால், 12 பார்க்குறோம் என்னென்ன இயந்திர சத்தங்கிறது. நம்ம பல்லில் வச்சு அரைக்கிறோம் பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமாக பல நட்டு சுவையே தெரியாமல் போயிருமா. அந்த நாட்கள் வரும். இன்றைக்கி ஆக பல இடத்துல போய் பல இடத்துல பிரியாணி சாப்பிடுக்கிற வாலிபனே, ரோட்டு ஓர கடையில் சாப்பிட்றவனே, கையேந்தி பானில் சாப்பிட்றவனே, ஃபாஸ்ட்ஃபுட்டில் சாப்பிட்றவனே, இதெல்லாம் குறைஞ்சி 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 சுவையெல்லாம் போக போகுது வாலிபா. கரெக்டாக அப்புறம் சொல்கிறாரு பாருங்க, குருவியின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி. ஆக காலை 10 ஒரு சவுண்ட் ஸ்லீப் பண்ண வாலிபனே, உன் தூக்கம் குறைய போகுது. சின்ன குருவி சத்தம் போட்டால் கூட எழுந்துருவேன். இப்போ வயசானவங்களுக்கு தான் அதெல்லாம். ஆக வயசாகி குருவின் சத்தத்து கூட எழுந்துக்கிற காலம் வரப்போகுது. நீ அப்படிலாம் முன்னது போல 10 தூங்க முடியாது, வயசு ஆயிட்டுருக்குது, கவனமாயிரு. அடுத்து சொல்கிறார் பாருங்க, கீத வாத்தியங்கள் அடங்கி போகுமா அப்படின்னா, மியூசிக்கே நீ கேட்க முடியாது நீ இல்லையா. மைக்கேல் ஜாங்சன் மியூசிக்கை கேட்குறியா நீயே, ஆக நீ கேட்க மாட்ட. ஆக வாலிபனே கேட்க மாட்ட, குறைஞ்சிக்கிட்டே வரும். கண்ணு மங்கும், காது மங்கும், எல்லாம் மங்கும், சுவை போயிடும். ஆக கொஞ்சம் கொஞ்சம் மியூசிக்கே கேட்க முடியாது, 24 நான் ஸ்டாப் ஒர்ஷிப்பா ஜாக்கிரத அப்படிங்கிறார் அவர். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி அப்படின்னா, பயம் வயசானவங்களுக்கே உண்டாகிற பயம், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயம். வாலிபனாக இருக்கும் பொழுது எல்லாம் தைரியமாக இருக்கும், பலசாலியாக இருப்பாங்க, பயப்பட மாட்டாங்க. ஆனால் இப்படியே காலம் போயிடாது. ஆக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பலனும் இழந்து சின்ன விஷயத்துக்கு கூட பயப்படுகிற முதுமை வரப்போகுது, கவனமாக இருக்கு. அதை விட பயங்கரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 12:5 கொஞ்சம் வாசிங்க. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து. வாதுமை மரம் பூ பூத்து, வாதுமை மரம் பூ பூத்துனா சால்ட் அண்ட் பெப்பர், உன் தலை பூக்க போகுது. இன்னைக்கு பெலிஸ்திய மாதிரி டாப் ஏறி இருக்குது, அதெல்லாம் பூத்துரும். வாதுமை மரம் பூ பூத்துங்கிறத நான் போய் படத்தில் பார்த்தேன், எப்படி தான் இருக்கணும் அப்படியே இன்னைக்கு ஃபுல்லாக பூத்துருச்சுன்னா எப்படி அச்சயமாக இருக்குங்க. சாலமன் என்ன அழகாக சொல்லியிருக்காரு, நீ என்ன டை அடித்தாலும் சரி ஒரு நாள் பூக்க போகுது தம்பி தங்கச்சி, வாதுமை மரம் பூ பூத்து வரப்போகுது, கவனமாக இரு. இப்போவே பூத்துருச்சு நிறைய பேருக்கு, 25 பூத்துருச்சு. இப்போவே நிறைய பேர் கிழவன் ஆயிட்டான், வாலிப பையன் அப்பா நல்லா இருக்கிறாரு அப்படின்னா, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம் சொல்கிறாரு பாருங்க. வெட்டுக்கிளிகள் பாரமாகி, வாலிபத்தில் நீங்கள் நிறைய சுமந்துருப்பீங்க பாரத்தை, எதுக்கு அஞ்ச மாட்டீங்க.
ஆனால் வயசாக ஆக சின்ன பிரச்சனை கூட பாரமாக இருக்கும் அந்த நாட்கள் வரும். அடுத்து சொல்கிறார் பாருங்க, கடைசியாக 12:5 அந்த நித்திய வீட்டுக்கு நீ ஆயத்தமாக. இன்னைக்கு வாலிப பிராயத்தில் கை கால ரொம்ப நல்லா இருக்கும். 12:6 வாசித்து பாருங்க, வெள்ளி கயிறு கட்டு விட்டுன்னு வருவார். வெள்ளி கயிறுன்னா நம்ம ஸ்பைனல் கார்டு, அது தளரப்போகுது. அப்புறம் பொற்கிண்ணின்னு சொன்னால் நம்ம டாப்பு, நம்ம மூளை கபாலம் இருக்கு பாருங்க, அதான் பொற்கிண்ணி நசுங்கன்னா. ஆக மூளை கொஞ்சம் கொஞ்சமாக செயலெடுக்கும், ஸ்பைனல் கார்டு தளர்ந்து போயிடும். ஆக துறவண்டை அப்படி தொடர்ந்து வரதெல்லாம் அடக்க ஆராதனைக்குரிய காரியம். இப்படி இன்றைக்கு வாலிபமாக இருக்கிற நீ கை தளர்ந்து கால் தளர்ந்து ஆக மூளை செயல் இழந்து எல்லாம் தளர்ந்து ஆக கூனி ஒரு கூணனை போலாகி சாவுக்கு வருகிற நாட்கள் இருக்கிறது. வாலிபனே, உன் வாலிபத்தில் உன் சிருஷ்டிகர் என்னென்ன பயந்து இன்றைக்கு வசனத்துக்கு பயந்து நட நீ என்று தீங்கு நாட்கள் வராததுக்கு முன்னு, இருளி நாட்கள் வராததுக்கு முன்னு சிருஷ்டிகர் என்னென்ன. அதனால் எப்பவும் பேடுந்து நினைக்காதீங்க. கர்த்தர் கிருபையாக கொடுத்த இந்த நல்ல ஆரோக்கியம், சுகம், பலன் இவைகளுக்காக நன்றி செலுத்தி இது ஆண்டவருக்காக செலவிட பாருங்க. அதை கொண்டு என்ன செய்ய முடியும் ஆண்டவருக்காக அதை யோசிங்க. எல்லாவற்றையும் கணக்கிலே கொண்டு வருகிற தெய்வம் சீக்கிரம் நியாயம் தீர்ப்பார். ஹல்லேலூயா. இந்த நாட்களை இப்படி எண்ணாததுனால தான் மேலே நாடுகளின் நிலவர் ரொம்ப பரிதாபம் சார். நீங்கள் பாரப்படும்படியாகத்தான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல போகிறேன். இப்படி இந்த வேதத்தை போதிக்காமல் வாலிபர்களுக்கு வசனத்தை சொல்லாதனால வாலிபரெல்லாம் மேலே நாடுகளில் ஆலயத்தை விட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு ஆலயங்கள் இருக்கிறவர்கள் வயதானவர்கள் தான் அங்கங்கே உட்காண்ட்ருக்காங்களா. அநேக ஆலயங்கள், பழம்பெரும் ஆலயங்களெல்லாம் இன்றைக்கு ஆக வெறிச்சோடி கிடக்கிறது. வாலிபர்கள் ஆலயத்துக்கு வரதில்லை. ஏன் வசனத்தை சொல்லலை, காலத்தை பிரயோஜனப்படுத்தணுங்கிறது ஒரு எச்சரிப்பு சொல்லலை, எல்லாம் உலகத்துக்கு போயிட்டா, உலக பக்கம் போயிட்டா, இருக்கிற கொஞ்ச நஞ்ச வயசானவர்கள் தான் ஆலயத்தை உட்காந்துருக்காங்க. இங்கிலாந்து தேசம் உலகத்துக்கே சுவிசேஷத்தை கொண்டு போன தேசம். ஆனால் இன்றைக்கு இங்கிலாந்து தேசத்தின் நிலைமை மிக மிக பரிதாபம், மிக மிக பரிதாபம். 1960 2020 வரையிலும் கிட்டத்தட்ட 10,000 பழம்பெரும் ஆலயங்கள் மூடப்பட்டு விட்டது. 10,000 churches ஓடிட்டான. இன்னும் இந்த வருஷத்துக்குள்ள 4,000 சபைகள் மூடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட், நான் ஏன் வார்த்தை சொல்லலை. இந்த ஆலயங்களை தனியாருக்கு வாடகைக்கு விட்டு, தனியார் அதை அவர்கள் எதற்கு வாடகை விட்டாங்கன்னா, அநேக ஆலயங்கள், பழம் பெரும் ஆலயங்கள் எல்லாம் இன்றைக்கு பார்களாக இருக்கிறது, மதுபான கடைகளாக இருக்கிறது. சிஸ்டர், பிரதர், மதுபான கடைகளாக இருக்கிறது ஐயா தேவனுடைய ஆலயம். அநேக ஆலயங்கள் இரவு விடுதிகளாக இருக்கிறது, கிளப்புகளாக இருக்கிறது, ஸ்கேட்டிங் விளையாடுற இடமா இருக்கிறது, கிரிக்கெட் விளையாடுற இடமா இருக்கிறது, ஃபேன்சி ஸ்டோராக இருக்கிறது. அதை விட தோற என்னன்னா, 2,000 சபைகள் இதை முஸ்லிம்கள் வாங்கி 2,000 ஆலயங்களை மசூதியாக மாற்றியிருக்கிறார்கள். மேலே இருக்கிற சிலுவை எடுத்துவிட்டு அந்த இடத்துல பிறை வடிவிலானவருடைய அடையாளத்தை வைத்திருக்கிறாங்களா. 2,000 சபைகள் பழம்பெரும் ஆலயங்கள். இதுதான் இங்கிலாந்து தேசத்தின் நிலைமை. இன்னைக்கு அந்த நிலைமை எங்கே இந்தியாவுக்கு வருமோன்னு பயம் சார், தமிழ்நாட்டுக்கு வருமோனு கலக்கம். நம்ம திருச்சபைக்கு வந்து விட கூடாதுன்னு ஒரு ஏக்கத்துல தான் இன்னைக்கு ஆண்டவர் பேசுகிறார். வாலிப சகோதரனே, வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, ஓ சபையாரே, கர்த்த சொல்கிறார், வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினை, சிருஷ்டிகரை நினை. ஏன்னு கேட்டா, ஓசியா 4:6 வேதனையோடு சொல்கிற வசனம், வேதத்தை நீ மறந்தாய், உன் பிள்ளைகளை நான் மறந்து விட்டேன் சொல்றாரு. வேலை நாட்டுகள் நிலைமைக்கு என்ன காரணம், வேதத்தை மறந்து விட்டார்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்த மறந்துட்டாங்க. விளைவு இன்றைக்கு மேலை நாடுகளின் சபைகளின் நிலைமை துயரம் கண்ணீராக இருக்கிறது. இந்த கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, இன்றைக்கு நமது தமிழ்நாட்டிலே கூட, இந்தியாவில் கூட நிலைமை ரொம்ப மோசங்க. கள்ள சகோதரர்களால், கள்ள போதர்களால் ஜபம் வேண்டாம், உபவாசம் வேண்டாம், ஆலயம் வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு நமது தேசத்தை அப்படி ஆக்கக்கூடிய சக்திகள் இருக்கிறது. அதனால தான் தேவ பிள்ளை ரொம்ப கவனமாக இருங்க, ப்ளீஸ் கவனமாக இருங்க. ஆண்டவர் இயேசுவை பாருங்கள், காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற விஷயத்தில் நமது ஆண்டவர் எஜமான் இயேசு அவ்வளோ அற்புதமான திருஷ்டாந்தம் நமக்கு இருக்கிறாருங்க.
யோவான் 11 அதிகாரம் 9 வசனம் பார்த்தீங்கன்னா, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் பகல் நேரம் முழுவதும் கடுமையாக உழைத்தவர் இயேசு. யோவான் சுவிசேஷம் 9:4 கொஞ்சம் வாசித்து பாருங்க. எச்சரித்து சொன்ன வார்த்தை, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது சபையே, ஓ காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். லூக்கா 19 அதிகாரத்தை வாசித்து பாருங்க, 49:44 வசனம், காலத்தை அறியாத அந்த யூதர்களை பார்த்து கண்ணீர் விட்டு ஆண்டவர் இயேசு எழுதார், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலோ உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை அறிந்தால் நலமா இருக்குமே, அவர்களோ உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. ஓ ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு ஓ இந்த ஆலயத்தை இடிக்கப்பட்டு போற நாட்கள் வரும் சொன்னாரு. அந்த காலத்தை அறியாத ஜனங்கள் மேல் கர்த்தர் கொண்ட கண்ணீரையா கண்ணீரையா கண்ணீரையா. ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே காலத்தில் ரொம்ப கருத்தா இருந்தார். குறித்த காலத்தில் இயேசு உலகத்துக்கு வந்தார். நீங்கள் வாசிப்பார் கலாத்தியர் 4:5, குறித்த காலத்தில் இயேசு உலகத்துக்கு வந்தார். குறித்த காலத்தில் மரித்தார். ரோமர் 5:6 குறித்த காலத்தில் மரித்தார். குறித்த காலத்தில் இயேசு வருவார். எபேசியர் 1:9, காலங்களின் அடிப்படையில் செயல்பட்டவர் இயேசு. அந்த காலங்களின் அடிப்படையில் போதித்தவர் இயேசு. காலங்கள் அடிப்படையில் மரித்தார், மறுபடி வரப்போகிறார். ஆகவே காலங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தனுக்கு சொல்லுகிறார், ஓ மோசேயின் ஜெபம்தான் நமக்கு தேவையான ஒரு ஜெபம். சங்கீதம் 90:12 வாசித்து பாருங்க, நாட்களை இன்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் கர்த்தாவே. இது கேட்கிற தேவ பிள்ளைகள் ஆக நாட்களை சரியா அறிந்து ஞானமா இருந்து செயல்பட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க, நேரத்தை பயன்படுத்துங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, டிலே பண்ணாதீங்க, காலதாமதம் பண்ணாதீங்க. எடுக்கிற தீர்மானத்தை ஒழுங்காக எடுத்து அதில் நிலைத்திருங்கள். நாட்கள் பொல்லாதவளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இதை கேட்ட ஒவ்வொரு கர்த்தர் பிள்ளைகள், உங்களுக்காக கர்த்தர் பேசிக்கிறார். இன்னைக்கு இதை அறிந்தவர்கள் இனி ஆண்டவரை காலங்களை பிரயோகப்படுத்தி கர்த்தரை ப்ளீஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் தேவனோடு தொடங்குவோம். அனுபவிக்கிறனாம் நியாய தீர்ப்பு உண்டு என்கிறது மறக்காதிருப்போம். வாலிபத்தில் இருக்கிறவர்கள் வயோதிபம் உண்டு என்பதையும் மரணம் உண்டு என்பதையும் மனதும் மறக்காமல் இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தைரியமாருங்கள், வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு 60 வயசாகுது, ஒரு மணி நேரம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன். என்னோடு இருக்கிற கேட்டுப்பாரு, வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். என் பிள்ளைகள் இருக்கிறாங்க, கேட்டுப்பாருங்க. எந்த நேரமும் ஜபம், வேத தியானம், அப்புறம் விசுவாச மக்களுக்கு ஊழியங்கள் செய்கிறது. ஆக ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தூங்கினா பெரிய விஷயம் எனக்கு இல்லை, 4 மணி நேரம். என் சரீரம் பலகீனப்பட்டு விட்டது. எப்போ இல்லாத அளவுக்கு என் சரீரம் ஒடுங்கி விட்டது. டாக்டர் சொன்னார், 8 மணி நேரம் மஸ்ட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைன்னா என் இடத்துல வராதிங்கன்னு சொல்லிட்டார். எப்படி நான் ரெஸ்ட் எடுக்க முடியும்? சுற்றி இருக்க திருச்சபைகளை பார்க்க முடியுது, எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? அந்த ஆதங்கத்தில் தான் பேசுகிறேன். நான் ஒன்று தூங்கி கழித்து ரெஸ்ட் எடுத்து உலகத்தை அனுபவிச்சுங்க பேசலை, என்னையும் அப்படியே அர்ப்பணித்து அந்த அனுபவத்தில் தான் பேசுகிறேன். இதை கேட்குற தேவ பிள்ளைகள் காலத்தை பிரயோகப்படுத்துங்க, ஆண்டவருக்காக செலவிடுங்க, கவனமாக இருங்க. கர்த்தருடைய வருகை மிக சமீபம். ஹல்லேலூயா. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளையெல்லாம் வீணாளா வருத்தத்தோடு கழிப்பதுயே, வாழ்நாளையெல்லாம் வீணாளா வருத்தோடு கடிப்பதுயே. வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உள்ளே சேர்த்து கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைகிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழை நல்ல கை தட்டி தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நல்ல கரங்களை தட்டி
நான் சொன்னது போல ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரே இன்று முதல் நேரத்தை நான் யூஸ் பண்ணுவேன்ப்பா, வீணடிக்க மாட்டேன், அதை பார்த்து இதை பார்த்து என்று சொல்லி தீர்மானத்தோடு ஓ கடந்த நாட்களை வீணடித்திருந்தால் மன்னிப்பு கேட்டு இரத்தத்தால் கழுவப்பட்டு ஒரு புதிய ஆரம்பத்தை இன்னைக்கு தொடங்குவோம், ஒரு நியூ பிகினிங் உண்டாகட்டும். ஓ இதுல உண்மையா இருந்தா கர்த்தர் சொல்லுகிறாய், அத்தனை பேரையும் கர்த்தர் உயர்த்துவார், கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், ஊழியத்தில் வல்லமையாய் பயன்படுத்துவார், நாட்களை பிரயோஜனப்படுத்துங்க. அப்படி ஜபம் பண்ணுங்க, தோத்திரம் பண்ணுங்க, ஒரு அபிஷேகம் உங்களை நிரப்பும், ஆவியானவர் நிரப்புவார், எல்லா தடைகளை மாற்றுவார். Praise the Lord. தருவாய் தருணம் மீதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவன்றை, வருவா தருணம் மீதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவன்றை, சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவன் உனக்களிப்பா, சத்திய வாக்கை நம்பியவா நித்திய ஜீவனை உனக்களிப்பா, உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாயின்று எழுதிடுவா, வருவா தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வருவா தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லா, வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லா, ரட்சிப்படைய வழி இல்லையே ரட்சகர் இயேசு வழி அவரே, வருவா தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் நாட்கள் பொல்லாதவளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன பவுலின் வார்த்தைகள் தான் எத்தனை ஆச்சரியமான வார்த்தைகள் சுவாமி. இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், இனி நாட்களை வீணடிக்காதபடிக்கு அதை உமது பிரயோஜனத்துக்காக இன்வெஸ்ட் பண்ண உதவி செய்யும் கர்த்தாவே. ஜெபிக்கவும், வேதத்தை தியானிக்கவும், ஊழியத்தை செய்யவும், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணவும், செலவிடவும், நீர் கொடுத்த உலக வேலைகள் படிப்பில் உண்மையாயிருக்கவும் நீர் உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்ட ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகம், பலன், ஆரோக்கியத்தை தார், வேலை வருமானங்களை ஆசீர்வதியும், எல்லா நோய் நொடிகள் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும், நல்ல தெய்வீக சமாதானத்தை அருளும்படி ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பையும் அறிவையும் ஞானத்தை அருளும்படி ஜெபிக்கிறேன். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. கொடுத்த கரங்களை ஆசீர்வதித்து குறைவில்லாமல் நடத்துங்க பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் உமது பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகியவருடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமடி நடத்தல சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.